நம்மளோட பூமி ஒரு மிகப்பெரிய ஜெயிலாக மாறிட்டு இருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பூமியை விட்டு யாராலையும் வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது அப்படின்னு நம்ம கேட்ட யாராவது வந்து சொன்னால் நம்ம ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? சோதிக்காதீங்கடா, நான் இருக்கிற பிரச்சனையே நம்மளால் சமாளிக்க முடியல, இது புது பிரச்சனை வரையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த டைம் வான் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசாவே வான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க என்ன மேட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை சுற்றி ஏகப்பட்ட ஸ்பேஸ் ஜங்க்ஸ் இருக்கிறதாவும் இதனால் பூமியை சுற்றி மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்பேஸ் ஜங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பூமியிலேருந்து அட்மாஸ்பியருக்கு ஏகப்பட்ட சேட்டலைட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லா சேட்டலைட்டும் ஒர்க்கிங்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில ஒர்க் ஆகாத சேட்டலைட்ஸ்லாம் ஸ்பேஸை சுற்றி அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அண்ட் அந்த கணக்கில் படி பார்த்தோம்னா, நம்ம பூமியை சுற்றி கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் சேட்டலைட்ஸ் சுற்றிட்டு இருக்கிறத இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்கோட ஸ்டார்லிங் சேட்டலைட்டும் ஏகப்பட்ட சுற்றிட்டு இருக்கு. இதனால் நம்ம பூமியை விட்டு யாராலுமே வெளியே போகாதனாலும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனால் பூமியில் மிகப்பெரிய பிரச்சனைகளும் பேரழிவுகளும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பூமியை விட்டு யார் வெளியே போகிறாங்களோ இல்லையோன்னு தெரியாது, ஆனால் பூமிக்குள்ளே நம்மளாம் சாக போகிறோம்னு மட்டும் தெரியுது. ஸோ கனெக்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.